வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும் இந்த வேறு. ஸோ பயங்கரமாக ஓட்டலாம் இந்த மாதிரிலாம். ஸோ கார்னர்ஸ்லாம் வந்து வண்டி எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு வெயில் இருக்கிற இப்போ இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கிற டைமில் உங்களுக்கு வந்து இன்னொரு கூலான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் தான். ஸோ இந்த காரில் உங்களுக்கு வந்து வென்டிலேட்டட் சீட் ஃபங்க்ஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, டிரைவர் சீட் அப்புறம் பேசஞ்சர் சீட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஜிடி வேரியன்னால உங்களுக்கு பிரேக் கேலிப்பர்ஸ் வந்து ரெட்டில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக தான் இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சிலிண்டர் டீஆக்டிவேஷன் டெக்னாலஜியும் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன் நான். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேற வந்து உங்களுக்கு ரீச்சுக்கும் ரேக்குக்கும் லைக் உள்ளேயும் தலைக்கலாம், உங்களுக்கு ரீச்சுக்கும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ஜினுடைய அந்த சவுண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது. லைக் இந்த கார் ஓட்டும் போது இன்னும் கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மிஸ்டர் மோட்டோர்கீக். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன காரோடைய ரிவ்யூ வந்து பார்க்க போறோம்னா, எனக்கு பக்கத்தில் நிற்கிற த ஃபோக்ஸ்வாகன் வேர்டஸ் காரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேரியன்ட் வந்து ஜிடி வேரியன்ட். அண்ட் இந்த ஜிடி வேரியண்ட்ல உங்களுக்கு வந்து 1.5 liter டிஎஸ்ஐ என்ஜின் வந்து ப்ரொவைட் பண்றாங்க, கூடவே உங்களுக்கு வந்து ஒரு 7-speed டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் வந்து பேர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வேரியண்ட்டை பற்றி பேசும்போது பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த வேரியண்ட்டுடைய மெயினான ஒரு ஹைலைட்டு. ஏன்னா 150 horsepower ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலாக இருக்கும். அண்ட் இதே என்ஜின் தான் நம்ம வந்து Volkswagen Tiguan இருக்குல்ல, ஸோ அதில் பார்த்தா அதே என்ஜின் தான் இந்த காரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்கோடா குஷாக்கு, ஸ்கோடா ஸ்லாவியா அந்த கார்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதே என்ஜின் தான் உங்களுக்கு வந்து இந்த வேர்டஸ் ஜிடிலேயுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த Volkswagen Virtus உடைய எல்லா விஷயமும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காரோடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் Volkswagen Vento கூட கம்பேர் பண்ணும்போது எந்தெந்த விதத்துலலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயமும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமும் நெக்ஸ்ட் வந்து இந்த காரை டெஸ்ட் ட்ரைவும் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். அண்ட் எஸ் வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரமணி Volkswagen Coimbatore. ஸோ உங்களுக்கு வந்து புக்கிங்ஸ், டீடைல்ஸ், டெஸ்ட் டிரைவ், நீங்கள் இந்த காரை பார்க்கணுனாலும் நீங்கள் இங்கே தாராளமாக வரலாம். யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ ஷோரூமுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ் வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த Volkswagen Virtus காரோடைய ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் டிசைன் சேஞ்சஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். ஸோ இதுதான் இந்த காரோடைய கீ. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் டைப் கீ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ லாக் பட்டன் வந்துருது, அன்லாக் பட்டன் வந்துருது, அண்ட் பூட்டுமே உங்களுக்கு வந்து இதிலே ஓப்பன் பண்ணலாம். ஸோ காரோடைய ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா போல்டாகவும் மஸ்குலராகவும் இருக்குது. ஒரு டிப்பிக்கல் Volkswagen காரோடைய டிசைன் லாங்குவேஜ்லேயே தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த லைன்ஸ் எல்லாம் பாருங்களேன், அப்படியே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வச்சு அந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க எல்லா Volkswagen கார்லேயுமே. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே எலிகண்ட்டாக இருக்குது. அண்ட் காரோடைய ஹெட்லைட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து எல்இடி டிஆர்எல்ஸ் வந்துமே வந்துருது. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து ஜிடியோடைய பேட்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இந்த காரோடைய ஃபாக் லேம்ப் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ஹாலஜனில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எல்இடி வந்து கிடையாது. அண்ட் க்ரோம் எலிமெண்ட்ஸ் வந்து நிறைய இந்த காரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரோம் லைனிங் வருது, வேறு ஸ்கீலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் லைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கும் கீழே ஒரு லோவர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ரோம் லைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து க்ரோம் வந்ததுன்னா ரொம்பவே பிடிக்கும். பட் இது வந்து ஆக்சுவலி ஜிடி வேரியண்ட்டு. ஸோ நிறைய வந்து பிளாக் அண்ட் அவுட் எலிமெண்ட்ஸும் நம்ம இந்த காரில் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த கிரில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கிளாஸி பிளாக் கலர் ஃபினிஷ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ஓவராலாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் Volkswagenோடைய லோகோ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து சைட் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்த காருடைய சைட் ப்ரொஃபைல். ஸோ இந்த காருடைய லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ உங்களுக்கு வந்து ஃபோக்ஸ்வாகன் வென்டோ இருக்குல்ல, நம்ம அந்த கார் வந்து சைடில் நிற்குது பாருங்க. ஸோ இந்த காரை விடவே இந்த கார் வந்து எல்லா டைமென்ஷன்ஸ்லையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லென்த் வந்து இந்த கார் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த காருடைய வீல் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் அண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைஸ் வந்து 205/55 R16 inch வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஜிடி வேரியன்னால உங்களுக்கு பிரேக் கேலிப்பர்ஸ் வந்து ரெட்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக தான் இருக்குது. அண்ட் வீல்ஸும் கம்ப்ளீட்டாக பிளாக் அண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் இங்கே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜிடி பேச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு கிளாசி பிளாக் கலர் ஃபினிஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் கேமராஸ் எல்லாமே வந்து பாடி கலர்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்துருது, கம்ப்ளீட்டாக எல்இடி தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓவிஆர் வந்து உங்களுக்கு அன்லாக் பண்ணி நான் வந்து காமிக்கிறேன் பாருங்க. அண்ட் ஆல்சோ இந்த காரில் உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் சென்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டைமே நீங்கள் வந்து கீழே தான் லாக் பண்ணணும், அன்லாக் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இந்த பட்டன் அமுத்தினாலே உங்களுக்கு வந்து கார் வந்து அன்லாக் ஆயிடும். ஸோ இப்போ அன்லாக் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிரர் இருக்குல்ல, அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மிரர் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓவிஆர் தான் இது. இப்போ நம்ம இன்டீரியரும் வந்து அப்படியே உங்களுக்கு காமிச்சிடறேன் நான். ஸோ இதுதான் இந்த காருடைய இன்டீரியர். உங்களுக்கு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒரு பிளாக் அண்ட் அவுட் தீமில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நடுவில்லாம் உங்களுக்கு வந்து கிளாசி சில்வர் கலர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு ஃபோக்ஸ்வாகன் டைகன் இருக்குல்ல, அதனுடைய டிசைன் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஸோ வாங்க நம்ம வந்து இந்த காரோட இன்டீரியருக்குள்ளே உட்காந்துட்டு நம்ம வந்து பேசலாம். ஸோ எஸ் வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபோக்ஸ்வாகன் வேர்டஸோடைய இன்டீரியரில் தான் நம்ம வந்து உட்காந்துட்ருக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கார் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கார் வந்து ஆன் பண்ணி ஏசி ஃபர்ஸ்ட் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா வெளியில் வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ சூடு வந்து தாங்க முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் உங்களுக்கு வந்து ஏசி போட்டுக்கிறேன் நான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஃபோக்ஸ்வாகன் டைகோன்லேயுமே இதே மாதிரியான ஒரு டிசைனில் தான் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டச்சில் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து டச் ஆப்ரேட்டடு. அண்ட் இங்கேயுமே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டச் ஆப்ரேட்டடில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நாப் டைப்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே அந்த ஸ்வைப் டைப் அந்த டச்சில் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எஸ் கொஞ்சம் ஏசி வந்து ஆன் பண்ணிட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு வெயில் இருக்கிற இப்போ இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கிற டைமில் உங்களுக்கு வந்து இன்னொரு கூலான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் தான். ஸோ இந்த காரில் உங்களுக்கு வந்து வென்டிலேட்டட் சீட் ஃபங்க்ஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, டிரைவர் சீட் அப்புறம் பேசஞ்சர் சீட்டு. ஸோ இந்த வென்டிலேட்டட் சீட் ஃபங்க்ஷன் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்லேருந்தே வந்து ஏர் கண்டிஷனிங் வரும். ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப ஒரு கூலான ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு ஃபீச்சர். ஸோ வெயில் காலத்துலலாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நல்ல மட்ட மத்தியான வெயிலில் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் வேர்க்கும் பின்னாடி எல்லாம். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு வந்து சீட்ல இருந்து ஏர் கண்டிஷனிங் வரும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காரோடைய ஸ்டியரிங் வீல் பற்றி வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த கார் வந்து ஜிடி வேரியண்ட்னால உங்களுக்கு வந்து ஸ்டியரிங் வீலில் அந்த டிசைன்லாம் வந்து மாற்றிருக்காங்க. சிங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாட்டட் பேட்டர்ன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே கிரிப்பாக இருக்குது, நார்மல் லெதர் ராப் ஸ்டியரிங் வீலை விடவே. அண்ட் ரெண்டு சைட்லையுமே உங்களுக்கு வந்து ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்துருது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் பாட்டம் டைப்பில் ஸ்டியரிங் வீல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டிசைன் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போத் ரீச் அண்ட் ரேக் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேறு வந்து உங்களுக்கு ரீச்சுக்கும் ரேக்குக்கும் லைக் உள்ளேயும் தலைக்கலாம், உங்களுக்கு ரீச்சுக்கும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம லாக் பண்ணிடலாம். ஸோ எஸ் அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெர்ச்சுவல் காக்பிட் சிஸ்டம் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோக்ஸ்வாகன் அப்புறம் ஆடி ஸ்கோடா குரூப்பில் பார்க்குற மாதிரியான ஒரு வெர்ச்சுவல் காக்பிட் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஜிடி வேரியண்ட்னால உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரெட் கலரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வேற 1 liter வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இந்த இலுமினேஷன் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பட் என்னென்னா வந்து இந்த வெர்ச்சுவல் காக்பிட் சிஸ்டம் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கிடையாது. ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வருது. வேற இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிசைன் மட்டும்தான். ஸோ நம்ம மற்ற ஆடி அப்புறம் இது ஸ்கோடா மற்ற ஃபோக்ஸ்வாகன் கார்லலாம் பார்க்குற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் நம்ம வந்து ஆக்சுவலி இந்த வியூ வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ பட்டன் இருக்குல்ல, உங்களுக்கு வந்து நிறைய அந்த வியூ டைப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டாக்கோமீட்டர் மூலியமாக அந்த ஃபுல்லாக வந்து காமிக்கிற மாதிரி இருக்குது. நடுவில் கியர் இண்டிகேட்டர் வருது. வரிசை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் ஸ்பீடோ மீட்டர் மட்டும் டிஜிட்டலில் காமிக்குது. வரிசை இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் அப்படியே வந்து அந்த அனலாக் மீட்டர் வந்து காமிக்குது. சென்டரில் உங்களுக்கு வந்து கியர் டிஸ்பிளே வரும். ஸோ இந்த டிசைன் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குன்றது நீங்களே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, இன்ஃபர்மேஷனுமே வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஒன்றுனா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் நான்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கியர் டிஸ்பிளே வருது, ஆயில் டெம்பரேச்சர் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், அண்ட் ஆடியோ நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், டெலிஃபோனு அப்புறம் ஸ்பீடு வந்து நீங்கள் எவ்வளோ அந்த இது காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ டிரைவிங் டேட்டாக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ டிரைவிங் டேட்டாலாம் உங்களுக்கு வந்து டோட்டல் டிரைவிங் டைமு, ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ், ஆவரேஜ் ஸ்பீடு சின்ஸ் ஸ்டார்ட் நம்ம எவ்வளோ போயிருக்கிறோம், அண்ட் எக்கனாமி இருக்குல்ல அதுவுமே உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோ போயிருக்கிறோம், ஸோ அது எல்லாமே உங்களுக்கு காமிக்குது. ஆயில் டெம்பரேச்சரும் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ இப்போ வந்து எவ்வளோ ஆயில் டெம்பரேச்சர் இருக்குன்றதை நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் டு எம்டி ஃபியூல் மீட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ஆயில் மீட்டரும் வந்துடுது. வேறு ஸ்மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெளியில் எவ்வளோ டெம்பரேச்சர்னு காமிக்குது. இங்கே உங்களுக்கு வந்து டைமிங்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் டிஸ்பிளே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இன்னொரு கூலான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் தான். ஸோ இந்த காரில் உங்களுக்கு வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் என்னென்னா இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் வாய்ஸ் கமாண்ட் ஃபங்க்ஷனும் வருது. ஸோ நீங்கள் எல்லா கண்ட்ரோல்ஸுமே வந்து வாய்ஸ் கமாண்ட் மூலியமாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் லாக்குடைய ஃபங்க்ஷனு அதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து இந்த வால்யூம் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இங்கே கீழே இருக்குது. இங்கே உங்களுக்கு வந்து மெனு சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த காரோடைய இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பற்றி வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஃபோக்ஸ்வாகன் டைகூனில் பார்க்குறோம்ல அதே மாதிரியான ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீட்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளேவுடைய அந்த இலுமினேஷன் லெவல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வேணும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டைகூனில் பார்க்குற மாதிரி அதே மாதிரி தான் இந்த கார்லேயும் உங்களுக்கு வந்துருது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காரோடைய இப்போ டேஷ்போர்டில் போகிறோம் பாருங்களேன். ஸோ காரோடைய மொத்த இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து இங்கே காமிச்சிடும். டோட்டல் ஃபியூல் கன்சப்ஷன், டைமு, ஆவரேஜ் ஸ்பீடு, அப்புறம் ட்ரிப் எவ்வளோ ஓட்டியிருக்கணும் அதெல்லாமே காமிக்கும். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கால் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் வரேன் பாருங்கள். ஸோ மியூசிக் வந்து உங்களுக்கு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா வந்து அந்த மியூசிக் ஆப்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், லைக் அந்த ஸ்பாட்டிஃபை அதெல்லாமே இருக்குது. நேவிகேஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ நேவிகேஷனும் ஆக்சுவலி லாகின் பண்ணால் தான் வரும், பட் உங்களுக்கு வந்து இன்பில்ட் ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டமும் இருக்குது. அண்ட் மற்றபடி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் கார் பிளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, அப்புறம் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே உங்களுக்கு வந்து ரெண்டு யூஎஸ்பி சி டைப் ஸ்லாட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வேறு இங்கே உங்களுக்கு வந்து ஃபோக்ஸ்வாகன் ஆப் இருக்குல்ல, ப்ளே ஸ்டோர் ஆப்ஸ், ஸோ அதில் நீங்கள் போய் வந்து ஆப்ஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபோன் கால் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஸோ மற்றபடி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக தான் வந்து ஆப்ரேட் ஆகுது, எந்த ஒரு கிளிச்சுமே ஆக மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. கீழே நம்ம வந்து முதலே சொன்ன மாதிரி ஏசியோடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்த டச் ஆப்ரேட்டடு. ஸோ நீங்கள் வந்து இந்த டச் மூலியமாகவே இந்த ஸ்வைப் பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஏர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டமும் இருக்குது. ஸோ விடபிள்யூடைய ஏர் கேர் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ஜினுடைய ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது ஆக்சுவலி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து நம்ம டிராஃபிக்லலாம் நிற்கும் போது என்ஜின் வந்து ஆஃப் ஆகிக்கும், ஃபியூல் கன்சப்ஷன் வந்து சேவ் பண்ணுறதுக்காக. ஸோ பிரேக்கில் கால் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆன் ஆயிரும். ஸோ வேணால் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட்டட்னு வரும் அது அந்த. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு சீட்டோடைய வென்டிலேட்டர் சீட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கியர் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு 7-speed DSG கியர் பாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுமே வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்குலாம் நல்லா இருக்குது. அந்த ஃபினிஷிங்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழே ஒரு 12-volt சார்ஜிங் சாக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வேற இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 கப் ஹோல்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிரேக் லீவர் வந்துருது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் ஆர்ம் ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக லெதர் ஆப்பில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டிசைன் அப்புறம் வந்து அந்த கம்ஃபர்ட், ஸோ ஓவரால் அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பில் தான் சென்டர் ஆர்ம் ரெஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்துருது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து ஃபோன் எல்லாம் வந்து வயர்லெஸ் மூலியமாகவே நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா வந்து மேலே கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வேறு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டியூல் டோன் ட்ரீட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் டச் பிளாஸ்டிக்ஸ் தான். ஸோ கொஞ்சம் வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. பட் ஸ்டில் இது வந்து ஹார்ட் டச் பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே அந்த பிளாஸ்டிக்குடைய குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கிளம்சியெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாசி கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.
இங்கெல்லாம் ஒரு கிளாசி பிளாக் கலர் ஃபினிஷ் வருது. ஸோ இங்கே ஏசி வென்ட்ஸ் வருது, வேற கார்னர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வென்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த சைட்லயுமே ஏசி வென்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ஆக்சுவலி இந்த காரோடைய அந்த ட்வீட்டர்ஸ் இருக்குல்ல, அது வந்து இங்கே கிடையாது, உங்களுக்கு இங்கே தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்க உங்களுக்கு வந்து அப்படியே பிளாங்கா தான் வந்து ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீக்கர்ஸுமே வந்துருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விண்டோஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓவிஆரம் தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கலி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பட்டன் மூலியமாகவே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது வந்து டிரைவர் சைடு விண்டோக்கு மட்டும்தான் வருது. ஸோ ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு டிரைவர் சைடில் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, வேற மற்ற இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டைம் அமுத்தினாலே போதும், மேலே கீழே வந்து போயிட்டு வந்துக்கும். அண்ட் எஸ் சன்ரூஃபுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காரில் உங்களுக்கு வந்து சன்ரூஃபுமே வருது. ஸோ இந்த காருடைய மியூசிக் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிராண்டட் மியூசிக் சிஸ்டம்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது, பட் டைகரில் பார்க்குற அதே மாதிரியான ஒரு மியூசிக் சிஸ்டம் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்ட் சீட்ஸ் எல்லாமே வந்து பிளாக் கலர்ல லெதர் அப்போல்ஸ்ட்ரியில தான் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அந்த ரெட் ஸ்டிச்சிங் எல்லாம் வந்து ஒரு ஸ்போர்ட்டி டச்சுக்காக வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் சீட்ஸுடைய கம்ஃபர்ட் குஷனிங் எல்லாமே வந்து நல்லா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ லாங் டிரைவ்ஸ் எல்லாம் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த டயர்னஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த குஷனிங் லெவல் இருக்குல்ல, அது வந்து இந்த கார்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. போத் பேக் சப்போர்ட் அண்டர் சப்போர்ட் ரெண்டுமே வந்து நல்லா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சீட்ஸில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி சீட்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் வந்து கிடையாது. அண்ட் இந்த ஸ்டிச்சிங்லாம் பாருங்களேன், ஸோ ரெட் கலர் ஸ்டிச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சைட் வாலடி திக்னஸ் அந்த அண்டத்தை சப்போர்ட் எல்லாம் நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஜிடி வேரியனால உங்களுக்கு பெடல்ஸுமே வந்து மெட்டலில் ஃபினிஷ் பண்ணுறாங்க. அந்த சைடில் உங்களுக்கு ஒரு டெட் பெடல் வருது. ஸோ கொஞ்சம் வந்து அந்த ஸ்போர்ட்டி எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதுதான் இந்த காரோடைய இது டோர் பேனல். ஸோ டியூல் டோன் ட்ரீட்மெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, மேலே பிளாக் கலரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜோடைய அந்த ஸ்பேஸுமே நல்லா இருக்குது. அண்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்து பின்னாடி எப்படி இருக்குன்றது காமிச்சிடறேன் நான். ஸோ ரியர் சீட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ வென்டோ கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்பேஸ் வந்து ரொம்பவே அது அதிகமாக இருக்குது. அண்ட் அதுக்கான ரீசன் என்னென்னா வந்து இந்த காரோடைய வீல் பேஸ் வந்து செக்மெண்ட்லேயே அதிகம். ஸோ உங்களுக்கு நான் வந்து உள்ளே உட்காந்து வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்றத. அண்ட் போத் அந்த அண்டத்தை சப்போர்ட்டு பேக் சப்போர்ட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் டோர் பேனலும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஒரு பீச் கலர் ட்ரீட்மெண்ட் சென்டரில் அப்புறம் வந்து ஓவராலாக பிளாக் கலரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து உட்காந்து காமிக்கிறேன் பாருங்க. ஸோ என்னுடைய ஹைட் வந்து 5 feet 10 inches. ஸோ நான் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் உட்காந்துட்டுருக்கிறேன். எனக்கு வந்து நீரும் ஆகட்டும் சரி, லெக் ரூம் ஆகட்டும் சரி, அப்புறம் அண்டத்தை சப்போர்ட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ லாங் டிரைவ் எல்லாம் போகும்போது நீங்கள் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாகவே உட்காரலாம். உங்களுக்கு இந்த குஷனிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. சென்டரில் வந்து அந்த ரியர் ஏசி வென்ட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே 2 USB-C டைப் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேகசின் ஹோல்டர்ஸும் உங்களுக்கு இந்த காரில் வந்துருது. அண்ட் இறங்குறதுக்கும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக கிடையாது, ஏன்னா டோர் எல்லாம் வந்து நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. ஸோ உள்ளே ஏறுறதுக்கு வெளியில் இறங்குறதுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்டாக தான் இருக்கும். அண்ட் பின்னாடி இந்த ரியர் டயர் பார்த்தீங்கன்னா வந்து சேம் சைஸ் தான், 205R16 inches. பட் ட்ரம் பிரேக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, டிஸ்க் வந்து கிடையாது. அண்ட் லைட் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்மோக்ட் அவுட் எஃபெக்டில் அந்த பிளாக் அண்ட் அவுட் பண்ணி ஒரு LED டெயில் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டிசைன் வந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. நைட் டைம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழெல்லாம் அந்த குரோம் கார்னிஷ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸுமே வந்துருது. ஸோ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து நம்பர் பிளேட்டோட பிளேஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்கும். அண்ட் இது வந்து ஜிடி வேரியனால உங்களுக்கு ஸ்பாயிலரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் இந்த காரோடைய பூட் ஸ்பேஸ். ஸோ பூட் ஸ்பேஸுமே வந்து அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் கேரிங் கெப்பாசிட்டியுமே வந்து அடிக்குவேட்டான அளவுக்கு மேலேயே இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ ரெண்டு பெரிய சூட்கேஸ்லாம் நீங்கள் தாராளமாக வைக்கலாம், அது இல்லாமல் நீங்கள் சின்ன சின்ன சூட்கேஸ்லாம் வைக்கலாம். ஸோ ஸ்பேஸ் வந்து அந்த காரில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பட் லைட்டிங்கோ இல்லை சப் ஊஃபரோ எதுவுமே உங்களுக்கு இங்கே வராது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேர் வீல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து சேம் சைஸ் ஸ்பேர் வீல், 205R16 inches ஸ்பேர் வீல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அலாய் கிடையாது. ஸோ சேம் சைஸ் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அது இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ எஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ரியர் ஆம்ரெஸ்ட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சென்டரில் உங்களுக்கு வந்து கப் ஹோல்டர்ஸுமே வருது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸுமே வந்து இந்த காரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு சைட்லையுமே உங்களுக்கு வந்து அந்த ஆங்கரேஜ் பாயிண்ட்ஸ் இருக்குது. மேலே உங்களுக்கு வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிற கார் வந்து 1.5 liter DSG கியர் பாக்ஸ் இருக்கிற வேரியண்ட் அது.
ஸோ இந்த கார் பத்தி எல்லாமே சொல்றேன், டிரைவ் பண்றது எப்படி இருக்குன்றத நம்ம வந்து ஃபுல்லா பாத்துடலாம். ஆக்சுவலி நான் வந்து ஸ்போர்ட் மோட்ல தான் வச்சிருக்கேன் நான். இந்த கார்ல உங்களுக்கு வந்து டிரைவ் மோட் இருக்குது, அப்புறம் ஸ்போர்ட் மோட் இருக்குது. ஸோ எல்லா மோட்லயும் நம்ம வந்து டிரைவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. ஸோ இது வந்து ஒரு 7 ஸ்பீட் டிஎஸ்டி கியர் பாக்ஸ். ஸோ எஸ் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த காருடைய என்ஜின் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ என்ஜின். ஸோ இதில் உங்களுக்கு வந்து 4 சிலிண்டர் என்ஜின் அண்ட் 150 ஹார்ஸ் பவரும் 250 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த என்ஜின் வந்து நீங்கள் ஃபோக்ஸ்வாகன் டைகோன், அப்புறம் ஸ்கோடா குஷாக், ஸ்கோடா ஸ்லாவியா எல்லா கார்லையுமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதே என்ஜின் தான் உங்களுக்கு வந்து இந்த கார்லையுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டு பி ஹானஸ்ட், இது ஒரு பக்கா டிரைவர்ஸ் கார் தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா இந்த காருடைய பவர் ஆகட்டும் சரி, பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் சரி, ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பேலன்ஸ், சஸ்பென்ஷன் செட்டப் எல்லாமே இந்த கார்ல வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு கம்ஃபர்ட்டாக ஓட்டுறதை விட ஒரு என்தூசியாஸ்டிக்காக ஓட்டுறதுக்கு இந்த கார் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஹைலைட்டான விஷயமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 லிட்டர் என்ஜின் தான். ஸோ இந்த காரில் பவர் வந்து அமேசிங்காக இருக்கும். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த கார் வந்து எப்படி இருக்குன்றதை டிரைவ் பண்ணி நான் காமிக்கிறேன் நான், கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி. ஏன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கனால நம்ம ஓரளவுக்கு தான் வந்து ஓட்ட முடியும். பட் ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டீட்டெயில்டு ஹைவே டிரைவ் டெஸ்ட் நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன் நான். ஸோ இந்த காரில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டமும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் வந்து நிற்கும் போது அந்த என்ஜின் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இங்கே பிரேக்லேருந்து லைக் கார் எடுத்திங்கன்னா மறுபடியும் வந்து ஆன் ஆகிக்கும். ஸோ அந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டமும் இந்த காரில் இருக்குது. வேணால் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சிலிண்டர் டீஆக்டிவேஷன் டெக்னாலஜியும் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன் நான். ஏன்னா நம்ம வந்து 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ என்ஜினில் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஸ்லாவியில் பார்த்துருக்குறோம், குஷாக்கில் பார்த்துருக்குறோம், அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இந்த கார்லேயும் கொடுத்துருக்காங்க, டைகோன்லேயும் இருக்குது. ஸோ அது என்னென்னா வந்து நார்மல் ஸ்பீட்ஸில் போகும்போது ரெண்டு சிலிண்டரில் தான் வந்து என்ஜின் ஒர்க் ஆகும். ஸோ 4 சிலிண்டர் வந்து தேவைப்படாது. அந்த டைமில் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவே வந்து அந்த சிலிண்டர் டீஆக்டிவேஷன் டெக்னாலஜி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக வந்து ஃபியூல் எஃபிஷியன்சியில் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேவையான டைமில் மட்டும் உங்களுக்கு வந்து பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காக 4 சிலிண்டருமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் நான் இப்போ பாருங்க. ஸோ அந்த ஹேண்ட்லிங்கில் இந்த கார்ல வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்போர்ட் மோட்ல நீங்கள் லைட்டாக ஆக்சலரேட் பண்ணாலே போதும், உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக அந்த ஒரு பவர் டெலிவரி வந்து கிடைக்குது. ஸோ அந்த டார்க் க்ரஷ்ன்னு சொல்லுவாங்களே, அது வந்து பயங்கரமாக நம்ம இந்த கார்ல ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது நீங்கள் வந்து லைட்டாக கொடுத்தாலே போதும், உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக அந்த ஒரு பவர் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்குது. அண்ட் பிரேக்ஸுமே நல்லா ஷார்ப் ஃபுட்டாக தான் இருக்குது, உங்களுக்கு நல்ல ஸ்டாப்பிங் பவர் வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க, வேறு பின்னாடி உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த காரில் வந்து குறைய சொல்ல முடியாது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த காருடைய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MQB A0IN அப்படின்ற அந்த பிளாட்ஃபார்மில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ MQB A0IN வந்து ஸ்கோடா குஷாக்கு டைகோன்ஸ் லாவியாவில் பார்க்குற அதே பிளாட்ஃபார்ம் தான். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து இந்தியாக்காகவே டிசைன் பண்ண அந்த பிளாட்ஃபார்ம் இது. ஸோ அதனால தான் வந்து அந்த IN வந்து அந்த இது கொடுத்துருப்பாங்க, MQB A0IN. ஸோ இந்தியாக்காகவே வந்து ப்ரொடியூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் அது. அண்ட் இந்த கார் ஆக்சுவலி இந்த கார் நல்லா குஷாக்கு டைகோன் அப்புறம் இது ஸ்லாவியா எல்லாமே 95% இண்டிஜினியஸ், அதாவது வந்து 95% வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இந்தியாவிலே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற பார்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இண்டிஜீனியஸான வெஹிக்கிள் தான் இது. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீட்ஸில் போகும்போது வண்டி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ அதுக்காகவே உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது லோ ஸ்பீட்ஸ்லலாம். அண்ட் ஹை ஸ்பீட்ஸில் உங்களுக்கு வந்து நல்ல கம்போஸ்டாக இருக்கும், அது நல்லாவே எனக்கு வந்து தெரியுது. பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அந்த காரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதை சொல்லியே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலி குஷாக்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருக்கும். பட் இந்த ஸ்லாவியா அப்புறம் வந்து இந்த வேர்டஸ் கார் வந்து ஒரு செடன். ஸோ செடன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு வந்து ஓட்டுறதுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருக்கும். ஸோ ஹேண்ட்லிங் அதெல்லாமே பேலன்ஸில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கார் வந்து ஒரு கிரேட் டிரைவர்ஸ் கார் தான் சொல்லுவேன் நான். சரி, நீங்கள் அந்த ஆக்சலரேட் பண்ணிங்கன்னா அந்த இன்ஸ்டன்ட்டாக அந்த ஒரு புஷ் உங்களுக்கு வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இன்னொரு ஹைலைட்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 7-speed டிஎஸ்டி கியர் பாக்ஸ் தான். ஸோ 7-speed அந்த டிஎஸ்டி கியர் பாக்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு வந்து ரெண்டு கிளச்சு. ஸோ ஷிஃப்ட் எல்லாம் வந்து பட்டு பட்டு நடக்கும். ஸோ அவ்வளோ குயிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஷிஃப்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் எஸ், ஸ்டியரிங்கோடைய அந்த ரெஸ்பான்ஸு ஃபீட்பேக்குமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ப்ரிசைஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லோ ஸ்பீட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து லைட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒரு ஹை ஸ்பீட்ஸ் போகும்போது கொஞ்சம் பில்டப் ஆகும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதுவுமே நம்ம வந்து பார்க்கலாம்.
ஸோ அந்த மாதிரி வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கில் கொஞ்சம் ஏற்றணும் பாருங்கள். ஸோ ஸ்பீட் பிரேக்கிலுமே பெருசாக வந்து அடி வாங்குறது வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து கொஞ்சம் அடிக்குவேட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக ஏற்றும் போதெல்லாம் வந்து கண்டிப்பாக அடியே வாங்காது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாபியாக வருது. ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ எல்லாமே சேம் தான். இப்போ நான் ஆக்சிலேட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக பண்ணுற பாருங்க. ஸோ வண்டி அப்படியே சீருது, பயங்கரமாக போகுது. அந்த பர்ஃபார்மன்ஸே அது சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கிரேட் டிரைவர்ஸ் கார் தான், என்ன ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ நம்ம மறுபடியும் யூ டர்ன் போட்டுக்கலாம் இங்கே. ஸோ டேர்னிங் ரேடியஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகம் தான், பட் இருந்தாலும் வந்து சிட்டி கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து டேர்ன் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஈஸியாகவே நீங்கள் வந்து அந்த பம்பர் டிராஃபிக்லலாம் வந்து ஓட்டுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஷார்ட் ரோட்ஸ்லாம் வந்து யூடர்ன் போடுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பெரிய இஷ்யூவாக தான் இருக்காது. அண்ட் ஸ்டியரிங்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து லைட்டாக இருக்கனால வந்து சிட்டி கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து நார்மல் ட்ரைவ் மோடு கொண்டு வந்துடலாம். ஸோ இப்படி நம்ம ஸ்போர்ட் மோட்ல போட்டுட்டு இருந்தோம், பட் யூஸ் இல்லை, ஏன்னா டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது, நம்ம பெருசாக ஓட்டவும் இல்லை. ஸோ ட்ரைவ் மோடுக்கு கொண்டு வந்துட்டேன் நாங்கள். அண்ட் டிராக்ஷன் கண்ட்ரோல் வேணா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பட்டன் தான் இது, டிராக்ஷன் கண்ட்ரோல் வந்து டிசேபிள் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து டிராக்ஷன் கண்ட்ரோல் ஆன்லேயே வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ ட்ரைவ் மோடில் வந்து எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ட்ரைவ் மோடில் வந்து கொஞ்சம் பவர் டவுன் ஆகுது, பட் ரொம்பலாம் கிடையாது. இந்த ட்ரைவ் மோடே நம்ம சிட்டி கண்டிஷன்ஸ்லாம் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே போதுமான அளவுக்கு பவர் கிடைக்குது. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து அந்த ஆக்சலரேஷன் ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன் நான். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய குழியில் விட்டோம் நம்ம, ஆக்சுவலி வந்து ரொம்ப பெரிய குழின்னு சொல்லுவேன் நான். அந்த மேனுவல் வந்து தோண்டி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு குழி இது. ஸோ அதில் விட்டும் போது உங்களுக்கு பெருசாக வந்து ஃபீல் பண்ண முடியல, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்போஸ்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த டம்மு டம்மு அடியெல்லாம் வாங்குறதே வந்து கிடையாது. ஸோ அவ்வளோ சாலிடாக இருக்குது இந்த காருடைய சஸ்பென்ஷன். அண்ட் அந்த சாசஸுமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நம்ம அந்த காரில் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இன்னொரு கூலான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வென்டிலேட்டட் சீட் ஃபங்க்ஷன் தான். ஸோ இப்போ வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து 36-37 டிகிரிஸ் பக்கம் வந்து டெம்பரேச்சர் காமிச்சிட்ருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த வென்டிலேட்டட் சீட் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு சீட்லேருந்தே வந்து ஏர் கண்டிஷனிங் வரும். ஸோ உங்களுக்கு வந்து சீட்லேருந்தே காற்று வரனால உங்களுக்கு பின்னாடியெல்லாம் வேர்க்கவே வேர்க்காது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஹாட் கண்டிஷன்ஸ்லாம். ஸோ இப்போ பாருங்க, நான் ஃபுல்லாக ஆக்சலரேட் பண்ணுறேன். ஸோ வந்து என்ஜினுடைய அந்த சவுண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது. லைக் இந்த கார் ஓட்டும் போது இன்னும் கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஓட்டுறதுக்கு டவுட்டே இல்லை, இந்த கார் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து ஓவர்டேக் பண்றதுக்கு சூப்பரா இருக்கு. ஸோ பயங்கரமாக ஓட்டலாம் இந்த மாதிரிலாம். ஸோ கார்னர்ஸ்லாம் வந்து வண்டி எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது, பட் என்னால் லைட்டாக அந்த ஃபிஷ் ஸ்டைல் ஆகுது, அதை கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த ஃபிஷ் ஸ்டைல் வந்து ஆக்சுவலி கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கணும், பட் ஓவராலாக பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருக்குது. அண்ட் இது ஆக்சுவலி வந்து 7-speed DSG கியர் பாக்ஸு. நம்ம குஷாக்கில் பார்த்தோம்னா வந்து ஆக்சுவலி அந்த காரில் நான் 200 km/h வந்து கிளாக் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த வீடியோவும் நம்ம வந்து பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன் நான். நம்ம ஆல்ரெடி அந்த ரிவ்யூ வந்து பண்ணியிருப்போம். ஸோ அந்த குஷாக்கே வந்து 200 km/h போகுது. ஸோ அதில் இருக்கிற என்ஜின், சேம் என்ஜின் தான் உங்களுக்கு வந்து இந்த கார்லையுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அது வந்து ஒரு எஸ்யூவி, இது வந்து ஒரு செடனு. ஸோ செடன் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் ஃபர்தராக புஷ் பண்ணலாம். கேரண்டீடாக சொல்கிறேன் நான், கண்டிப்பாக இந்த கார் வந்து 200 ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டோம். அண்ட் 210-220 எல்லாம் வந்து சர்வசாதாரணமாக உங்களுக்கு இந்த காரில் நீங்கள் வந்து புஷ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கார் தான் இது. அண்ட் கன்ஃபார்மாக லைக் மறுபடியும் நான் சொல்கிறேன் நான், இது ஒரு கிரேட் டிரைவர்ஸ் கார், டவுட்டே கிடையாது. ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 km/h வந்து உங்களுக்கு ஓவராலாக வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிட்டி கண்டிஷன்ஸில் வந்து ஒரு 12-11 அந்த மாதிரி கிடைக்கும். வேற ஹைவேஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 15-16 km/h மைலேஜ் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓகே தான். ஏன்னா இந்த 1.5 L என்ஜின் இருக்கிற கார் வாங்குறவங்க, அந்த வேரியன்ட் வாங்குறவங்க வந்து பெருசாக மைலேஜ் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க, பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து எதிர்பார்ப்பாங்க.
ஸோ உங்களுக்கு வந்து போத் பவரும் வேணும் வேற ஸ்மைலேஜும் வேணும்னா நீங்க வந்து 1 லிட்டர் போறதா வந்து பெஸ்ட். ஸோ அதனுடைய ரிவ்யூவும் நம்ம கூடிய சீக்கிரம் வந்து பார்ப்போம். பட் இப்போ நம்ம வந்து 1.5 வந்து பத்தி எல்லாமே பாத்திரலாம். ஸோ சஸ்பென்ஷனோடைய செட்டப்புமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ கிளம்சியாக அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த கிளம்சியாக இருக்க மாதிரி அந்த ஃபீலே வந்து வரமாட்டேங்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ராக் சாலிடாக இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஹைவேஸ்லலாம் போகும்போது ஸ்டேபிளாக இருக்கணும் வண்டி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து லைக் ரொம்ப ரொம்ப நீங்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்குது நீங்கள் வண்டி ஓட்டும் போது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த ஒரு பயமே வந்து தோண மாட்டேங்குது. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டியரிங்குடைய ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் தான். ஸோ உங்களுக்கு அந்த ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது. ஸோ அதனாலேயே உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக புஷ் பண்ணலான்ட்டு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே பில்டப் ஆகுது. ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து ஆக்சலேட் பண்ணுறனால. ஸோ பண்ணோடனே அந்த இமீடியட்டாக உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்குது நல்லாவே. ஸோ நோ டைம் நம்ம வந்து 80 ரீச் பண்ணுறோங்க பாருங்களா. இப்போ மறுபடியும் ஆக்சலேட் பண்ணுறேன் நான். ஸோ 60 80 இப்போ 90 வரைக்கும் வந்தாச்சு. ஸோ அந்த குயிக்காக அவங்களால ஆக்சலரேட் பண்ண முடியாது. அவ்வளோ ரெஸ்பான்ஸாக இருக்குது அந்த ஆக்சலரேஷன் இதில். அண்ட் பேடல் ஷிஃப்டர்ஸை பற்றி சொல்ல மறந்துட்டேன் நான். ஸோ இந்த காரில் உங்களுக்கு வந்து பேடல் ஷிஃப்டர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் இந்த காருடைய என்ஜின் பே. ஸோ இந்த காருடைய என்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் TSI என்ஜின், 4 சிலிண்டர் என்ஜின் இது. ஸோ TSI ஃபுல் ஃபார்ம் வந்து டர்போ ஸ்ட்ராட்டிஃபைட் இன்ஜெக்ஷன். மேலே உங்களுக்கு வந்து இன்சுலேஷன் எதுவுமே தரல, பட் தேவையே கிடையாது. ஏன்னா இந்த இன்ஜினே ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இது வந்து 150 horsepower 250 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் கூடவே உங்களுக்கு வந்து சிலிண்டர் டீஆக்டிவேஷன் டெக்னாலஜியும் இருக்குது. ஸோ நான் வந்து ட்ரைவ் பண்ணும்போது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான். அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு ஒரு ஓவராலாக ஒரு 14-15 km/L ஃபியூல் எஃபிஷியன்சி உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிட்டிக்குள்ளே கொஞ்சம் கம்மியாகும், பட் ஹைவேஸ்லலாம் போயிட்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லாவே கிடைக்கும். அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6 ஏர்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் ABS வந்துருது, EBD, ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அப்புறம் வந்து ஹில் ரோல் அசிஸ் கண்ட்ரோல், அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. கூடவே உங்களுக்கு வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் வருது. ஸோ உங்களுக்கு வந்து சேஃப்டி லோடடாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து ஃபோக்ஸ்வாகனுடைய பில்ட் குவாலிட்டி பற்றி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது. ஸோ ஒரு ரக்கட் பில்ட் குவாலிட்டி நீங்கள் இந்த காரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய கலர்ஸ் இதில் இருக்குது. அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். அண்ட் GT வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து வீல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் அண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக் தருது. இன்ஃபேக்ட் வந்து ஒயிட் கலர் கூட பார்க்கும்போது இந்த பிளாக் அண்ட் அவுட் வீல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டவுட்டே இல்லை. அண்ட் டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது, நான் சொல்லி ஆகணும். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ஸ்லாவியா விட இந்த வேர்டஸோடைய டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் ரிவீல் பண்ணலை, பட் கூடிய விரைவில் வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க. ஸோ ரிவீல் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் அப்படி நான் வந்து பின் பண்ணுறேன் நான். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தட்ஸ் ஆல் எவ்ரி ஒன். நம்ம இந்த காரை பற்றின எல்லா விஷயமும் பார்த்தாச்சு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், அப்புறம் வந்து ஃபீச்சர்ஸ், ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது எல்லாமே சொல்லிட்டேன் நான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம், நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். And for further bookings, details and test drive, நீங்க ரமணி Volkswagen Coimbatore showroom contact பண்ணுங்க. So see you guys next video. Tata, bye-bye.